இயற்கை சீற்றம்ன்றது உலகத்தில் அங்கொண்ணும் இங்கொண்ணுமாக நடந்துட்டு தாங்க இருக்கு. இந்தோனேஷியாவில் ஒரு எரிமலை வெடிச்சு சிதற தொடங்கியிருக்கு. அதனால 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்தோனேஷிய தீவுகள், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் உள்ள ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் எரிமலைகள் வரிசையின் மீது அமைந்துள்ளதால் இங்கு எப்போதும் எரிமலை சீற்றம் குறித்த அச்ச உணர்வு மக்களிடையே காணப்படும். ஜாவா தீவின் மத்திய பகுதியில் இருந்த மேர்ஃபி என்ற எரிமலை கடந்த 2010 வெடித்து சிதறியதில் 350 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் கிழக்கு நுசா டெங்காரா மாகாணத்தின் சிறிய தீவு ஒன்றில் இருந்த எரிமலை வெடித்ததில் 5 கொல்லப்பட்டனர். 100 மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற நேர்ந்தது. இந்நிலையில் சுமத்ரா தீவின் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்னாபங் என்ற எரிமலை தற்போது குமரத் தொடங்கியுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் இருந்து சுமார் 7 தொலைவு வரை இந்த எரிமலை சிவப்பு நிற சூடான சாம்பலையும் பாறைகளையும் எரிமலை குழம்பையும் வெளியேற்றி வருகிறது. கடந்த 2010 பின் இப்போதுதான் இந்த எரிமலை மீண்டும் குமர துவங்கியுள்ளது. பாதுகாப்பு காரணமாக இதன் அருகில் உள்ள கரோ மாவட்டத்தின் கிராமவாசிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 7 இதுவரை மொத்தம் 5265 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக உள்ளூர் அரசின் செய்தி தொடர்பாளரான ராபர்ட் பெரன்கனாங்கின் தெரிவித்துள்ளார். எரிமலை தணிவதற்கான அறிகுறிகள் தெரியவில்லை என்பதால் அவர்கள் மிகவும் பயந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். 3 சுற்றளவிற்குள் இருப்பவர்களை வெளியேறுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி இந்த மக்கள் தேவாலயங்களிலோ மசூதிகளிலோ தங்க விரும்புகின்றனர் என்றும் ராபர்ட் குறிப்பிட்டார். இன்று அதிகாலையிலும் சீரிய இந்த எரிமலையிலிருந்து வெப்பம் மிகுந்த வாயு வெளியேறியதாக தேசிய பேரழிவு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் சுடோஃபோ ஃபுர்வோ நுக்ரோஹோ தெரிவித்துள்ளார். ஆயினும் முன்பு காணப்பட்டதை விட இது சிறிய அளவிலான சீற்றமாகவே இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார்.